இன்னைக்கு 17th ஜூ. இன்னைக்கு வந்து எங்க இருக்கோம்? நாக்பூர்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து ஜான்சி போலான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். இப்ப வந்து 8:00 சம்திங் ஆயிடுச்சு. வாசனை எழுப்பி அவன் கொஞ்சம் தூங்கிட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருந்தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு 8:00 கிளம்புறோம். வந்து நாக்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வந்து உத்தரப்பிரதேஷ் போறோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் இருக்கு. நாங்க எவ்வளவு பண்ண போறோம்னு தெரியல. இங்க பைக்கில் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. நம்ம டே 1, டே 2, டே 3, இன்னைக்கு டே 4 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் விலாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. மறக்காம யாராவது சேனலுக்கு புதிய நண்பர் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற ஒரு ரிலீஸ் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். மறக்காம மிஸ் ஆன சேனலை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உடனே கூட நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இது மேல கோப்ரோ வியூல பாக்கலாம். ஓகேங்க, செயின் லூப் பண்ணியாச்சு. கஜாடாக இருக்கும் ஃபுல்லாக. நாங்கள் டெல்லியில் போய் தான் ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கிளம்ப போகிறோம். நானும் வாசனும். ஓகே வாசன், ரெடியா? ஓகேங்க, ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஜான்சிக்கு இந்த வந்து 600 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இன்றைக்கி 600 கிலோமீட்டர் பண்ணுறோமாங்கிறத தெரியல, பார்ப்போம். எஸ்டர்டே வந்து ஹைதராபாத் டு நாக்பூர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கண்டினியூஸாக எல்லா சீரீஸையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டாக இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். லடாக் பிளேலிஸ்ட்டு 2021. அந்த ஒரு சிக்னலும் எதுவுமே மதிக்கிறதே கிடையாது இங்கிறவங்க கண்டிப்பாக. ஏன்னு தெரில, தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் வேறு லெவல் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. எல்லாம் அந்த வேலை நடக்கிறது இல்லை, பாலம் வேலை. அதனால் இன்றைக்கி 600 பண்ணுவோமான்னு தெரில. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த ரோட்டு, பார்ப்போம். நேஷ்னல் ஹைவேஸில் ஜாயின் ஆயாச்சு. இப்போ வரைக்கும் என் வண்டியில் எந்த பிரச்சனையும் வரலையான்னு கேட்பீங்க. எதுவும் இல்லை, செயின் லூப் பண்ணேன். அதுக்கப்புறம் லைட்டாக வைப்ரேஷன்ஸ் வருது அந்த ஃபேரிங்கில் கீழே. அந்த ஸ்க்ரூஸை டைட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆயிலெலாம் செக் பண்ணிட்டியான்னு கேட்பீங்க. ஆயிலெலாம் செக் பண்ணிட்டேன். ஆயில் அளவு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் டெல்லியில் தான் போய் மாற்ற போகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டெல்லியில் தான் போய் மாற்றுவேன். எப்படி இதுன்னு மார்னிங் ஃபஸ்ட்டு வியூ இதுதான் உங்களுக்கு. நான்ட சடனாக தான் ஆன் பண்ணேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. நாக்பூர் டு ஜான்சியில் ஃபஸ்ட்டு டோல் இது. அப்படா பைக்கு போகிறதுக்கு வழியை காணும். இந்த லைனில் கொண்டு வந்து லாரி நிறுத்திப்படியாடா. வாவி பாயாட வழியை காணும். நான் அந்த அளவுக்கிட்டுக்கிறேன் இல்லை, பாவம் இல்லையா? இங்கே முடியாதது ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட காசே இல்லாமல் தான் நான் ரைடு வந்திருக்கேன். ஆனால் காசு வருங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எதையும் செய்ய முடியுங்க. இங்கே மட்டும் சந்து டோல்கேட் கட்டி வச்சுருப்பாங்க போலக்குது. என்ன கடவை சாரே. டூ வீலர் இருக்குமா? இந்த ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாங்க. புலி இருக்கிறது இங்கே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. புலி இருக்கிற இடத்துலையும் இவங்கெல்லாம் வசிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. வண்டர்ஃபுல் அடர்ந்த காடு, அதுக்குள் வீர வேங்கை ஏஞ்சல், அதனுடன் நானும் சேர்ந்து பயணிக்கிறோம். அழகான பிளேசஸ் நிறையவே இருக்கு பாருங்க. குரங்கு இருக்கும், காட்டு பண்ணிக்கு தான் மானுக்கு தாங்க. ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா பரவாயில்லையே. யாராவது வாங்கோ, யாராவது வாங்கோ. எனி ஒன் வாங்கோ. யாரும் இல்லையா? தேடி தேடி பார்க்குறேன், யாரும் இல்லையே. அதெல்லாம் புதுசாக போட்டு ரோட் போலகுதுங்க. பயங்கரமாக இருக்குது ரோடு. சும்மா பல பலன்னு பல்ல காட்டுது. சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, வேறு லெவலுங்க. ரோடு மட்டும் அப்படியே போயிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவரில் நாங்கள் வந்து ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே
எண்பது கிலோமீட்டர் போயிட்டோம். அந்த சிக்னல் இல்லைன்னா கிட்டத்தட்ட 100 பண்ண முடியும் நினைக்கிறேன். நாக்பூர் சிக்னலில் உள்ள வந்து ஊருக்குள்ளே போதாமல் வந்துருந்தோம்னா அடுத்த ஒரு டோல் இது, இது மூணாவது டோல்னு நினைக்கிறேன். அங்கங்கே நிறைய டோல்ஸ் இருக்குது. இது நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீட்டாக இருக்குதுங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சூப்பராக போயிட்டே இருக்கோம். இது ஏன் இப்படி போட்டு வச்சுருக்குறாங்கன்னா, அனிமல்ஸ் ஏதாவது வந்தால் இங்கே எகிரி குதிச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இங்கே நிறைய குரங்குங்க வந்துச்சு, மொதல் போச்சு. அதை வந்து கேமரா நான் ஆன் பண்ணல. அது வந்து சிங்கவால் குரங்காக என்னமோ நினைக்கிறேன், பட் ஆனால் அக்யூரேட்டாக தெரில. ஏன்னா அனிமல்ஸ் எதுவும் இப்படி வரக்கூடாதுங்கிறதுனால தான் போட்டு வச்சுருக்காங்க. நான் கத்தனதுனால தான் திரும்பிடுச்சிங்க, இல்லைன்னா திரும்பி இருக்காதுங்க அந்த குரங்கு. பாருங்க, அடிச்சு இந்த இதெல்லாம் கார்னரில் நான் அடிச்சுன்னு வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. நாம்ளே அதில் அப்படி போனோம்னா அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கார்னருங்க எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த ரூட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போனதெல்லாம். இந்த காட்டுக்குள்ளே எப்படிலாம் ரோடு இருக்குது பாருங்களா, வளைச்சி 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 போட்டிருக்காங்க. நைஸ், அமேசிங். நான் 70 கார்னரிங் பண்ணுறேங்கிறத நம்ப முடியல. இதில் வெயில் ஓரளவுக்கு இருக்கிறதுங்கிறதுனால தான் கார்னரிங் பண்ண முடியுது, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மேலுமே எனக்கு இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணதில் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோ ரொம்ப ஹாப்பியாகவோ இல்லைங்க, ஆனால் இந்த ஒரு கார்னரிங்கில் சொல்லவே தேவையில்லைங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் கியர் குறைக்க கூட இல்லை, அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. பிரேக், பேக் பிரேக் தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஃப்ரண்ட் பிரேக் அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம் சரிக்கு விட்டுரும். நாக்பூர் டு ஜான்சியோட ரூட்டில் இப்படி இருக்கணும்னா எதிர்பார்க்க இல்லைங்க, செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவலுங்க. நான் பண்ணுறேன்னு யாரும் பண்ண வேணாமுங்க. 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். 100 கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 950 ஆகுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கயிற்றுக்கட்டில் சென்டரில் அந்த இதை போட்டு ஜக்கு தண்ணிலாம் வச்சுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் போலக்குது. டிஃப்ரெண்டான ஒன்று. ஓகேங்க, இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இப்போ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, ஆலு புரோட்டா, பன்னீர் புரோட்டா, இது ரெண்டையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 490 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது ஜான்சிக்கு. அங்கே போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி 5 o'clockலேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே போலீஸ்லாம் பயங்கரமாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெஸ்டேவே வந்து நிறைய இடத்துல நிறுத்தினாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஓகே, சாப்பிட்டு நான் வந்து கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஆலு புரோட்டா, பன்னீர் புரோட்டா நல்லா தாங்க இருக்குது. ஏதோ நல்லா இருக்காது, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், கொடுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நல்லா தான் இருக்குது. சாஸ் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. மத்திய பிரதேசில் வந்து தான் சாப்பிட்ருக்குறோம். எந்த ஒரு போர்டும் இல்லை நாங்கள் பார்க்கும்போது. ஆனால் வந்து இங்கே வந்து ஹோட்டலில் கேட்டதப்பறம் மத்திய பிரதேசம் அப்படின்னாங்க. அதனால் வந்து சரி சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து இன்னும் 490 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சுங்க ஃபுட்டு, குறை சொல்ல முடியாது. இதுக்கு மேலே இப்படி தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியும் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மாடுலாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு நாங்கள் இந்த ரோட்டில் பார்ப்போம். பாருங்கள் மாடு. சொன்ன மாதிரி மாடு நல்லா கேஷுவலாக சூப்பராக பேசுகிறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். எந்த ஒரு குறையும் இல்லை, ஃபுட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராக கேர் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டுங்க. சூப்பர் மேன். எப்படி இருக்குது பாருங்க இந்தாண்ட, அமேசிங்ல. இது எத்தனாவது டோல்னு தெரியல, ஆனால் சாப்பிட்டதில் மறந்து போச்சு.
ஆலு புரோட்டா பன்னீர் புரோட்டா வாங்கணும். ரெண்டு பேரும் சாப்பிட்டோம், ரெண்டு பேர்த்துக்கும் வெறும் 140 ரூபா மட்டும்தான் ஆச்சு. பரவாயில்லைங்க, பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. சிங்கி சீக்கா சிங்கி என்ன பழமாக தோண்டி வச்சுக்கிறாங்கலாம். ஸ்விம்மிங் ஃபுல் வெட்டி வச்சுக்கிறாங்க பைபாஸில். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் மத்திய பிரதேஷ். இப்போ மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ். இன்னும் எவ்வளோ இருக்குன்னா 388 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஜான்சிக்கு. சாகர் வந்து இன்னும் 167, ஜான்சி வந்து இன்னும் 370 இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து 1500 கிலோமீட்டர் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எத்தனாவது டோலுன்னு தெரில, அப்படியே மறந்து போச்சு. இது வரைக்கும் நம்ம வண்டி வந்து 14,999 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. கிட்டத்தட்ட 15,000 வரப்போகுது. இப்போ நம்ம பைக் டோட்டலாக வந்து இது எடுத்ததுலேருந்து இப்போ வந்து 15,000 ஓடப்போகுது. ஓகே, சக்ஸஸ். நம்ம நம்மளோட பைக் வந்து இது வரைக்கும் 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. சூப்பர். நாக்பூர்லேருந்து ஜான்சி போகிற ரூட்டில் வந்து வெறும் மாடாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இன் ஃபியூச்சர் ரைடர்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். என்னென்னா ஒரு ஃபியூல் பிரேக் இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு இருந்துச்சு, சரி வாசன் வந்து சாப்பிட்றலாம்னா அப்படின்னா ஓகே சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கோம். அது இல்லாமல் ரெண்டு பேருமே ஃபியூல் பிரேக் எடுக்கிற டைம் வந்துருச்சு. ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் ரூட்டில் விழுந்திருக்கு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ என்ன ஆர்டர் பண்ணிக்கன்னா தால் சப்பாத்தி, அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இதுன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு கோப்ரோ வியூவில் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ஆஞ்சலித் ஜாவிஸ் ரெண்டு பேரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டங்க, ஒரு 160 தான் ஆச்சு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து. மார்னிங் சாப்பிட்டோம், அவ்வளோதான் ஆச்சு. இதுக்கு மேலே ரொம்ப 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 ஃபுட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் மாறும். ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்காது. மேலுமேங்க, நீங்கள் வந்து உள்ளெல்லாம் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அவுட்டரில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். பாருங்களேன் இந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்கலாம். அந்த ஒரு பிரிட்ஜு அண்ட் கீழே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு. வா, செம லொக்கேஷனுங்க. ₹1450 ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்கேன். 13.70 என்னமோ. ஆமாம், இன்னும் வந்து 313 கிலோமீட்டர் இருக்குது ஜான்சிக்கு. அவ்வளோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3:00 ஆகிடுச்சு, பார்ப்போம். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கோம். ஏன் தான் அப்படி வரானுங்கன்னு தெரியல. வந்து உள்ள பூந்து ஏறிட்டு போயிடுவேன்னு தான் பிளான் பண்ணுறாங்க. இல்லடா இது பாருங்க, அந்த மலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அது மேலே மேகங்களாம் இருக்குது. மலைக்கு இது வருமா என்னன்னு தெரியல. என்ன பண்ணுன்னு தெரில, பார்ப்போம். எதையும் சமாளிக்கலான்னு தானே வந்ததே, சமாளித்து பார்த்துருவோம். பாருங்களேன் எப்படி கவுந்து கிடக்குதுன்னு. கண்டெய்னர் எப்படி கவர்ந்து கிடக்குது, எப்படி அப்படி வந்து கவர்ந்துருப்பான்னு தெரில. தூங்கி கீங்க கொண்டு விட்டானான்னு தெரில டிரைவர். இந்த ஒரு டோலையும் கிராஸ் பண்ணியாச்சு. முன்னாடி பாருங்க மாடு. மாடுங்க பிரச்சனை தான் இந்த ரோட்டில் இதாகுது. மழை கண்டிப்பாக வருங்க. நல்லா சிறு 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 சிறுனு காற்றடிக்குது, மழை வரும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், சொல்லி வாய மூடலாம். மழை வந்துருச்சு.
வழியில் கோபுரவை கழட்டி பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. சொன்னல மழை வரணும். ட்ரைவ் பண்ணலான்னு கேட்குறோம். இவ்வளோ நேரம் ஓட்ட விளாகு, இப்போ வந்து குதிரை விளாகு. Come on, பையா. நானும் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல செகண்ட் டைமா மறந்து போச்சுங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓகே ஓகே போதுமா. थैंक यू सो मच. ஃபர்ஸ்ட் டைம் குதிரை மேலே. நானும் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல செகண்ட் டைமா மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லவ் யூ லவ் யூ லவ் யூ. थैंक यू सो मच. थैंक यू. ஏ சோய் மேல ஆதா. சூப்பர். மத் மேலோ. மலாவத். ஓகே பையா. போதே. வாவ். थैंक्स ஆ. ஃபர்ஸ்ட் டைம் குதிரை ஓட்டறங்க. வேற லெவல்ல இருந்துங்க. நல்ல ஒரு ஃபீலிங்கு. தட்ஸ் அ மூமெண்ட். இஸ் லடாக் சீரியஸ். வாவ் வாட் வண்டர்ஃபுல் மூமெண்ட். வாவ் 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 வாவ். இதெல்லாம் மறக்கவே முடியாத மெமரிஸ். இப்போ செமக்குளூர் குளிருதுங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட எல்லாம் மழையில் நினைஞ்சாச்சு, ஃபுல்லாக நினைஞ்சாச்சு. அவனுமே நினைச்சிட்டான், என்ன தான் ரெயின் கவர் போட்டிருந்தாலும் அவனும் நினைச்சிட்டான், நானும் நினைஞ்சிட்டேன். ஏன்னா ஜான்சி போக முடியாது. இங்கே எடுத்துகிட்டு அது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்தாண்ட. ஏன்னா நாங்கள் அது ஆல்ரெடி நினைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. வேறு வழி இல்லை, அதனால் ரூம் போய் தான் ஆகணும். இப்போ குளிர் எடுக்க குளிர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. சாகர் பக்கத்தால் இருக்கிற இன்னொரு டோல் இது. டோல் புத்து இதுதான் கடைசி டோல்னு நினைக்கிறேன். நாக்பூர்லேருந்து சாகர்குள்ளே இருக்கிற கடைசி டோல்னு நினைக்கிறேன். இப்போ சமோசா சாப்பிட்டோங்க. இங்கே ஒரு இடத்துல நிறுத்தி சமோசா நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம், அவ்வளோதான். ரூமுக்கு இன்னும் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. இந்த சாகர் போகிற ரூட்டு சுத்தமாக சரியில்லைங்க, ரொம்ப மோசங்க ரோடு. ஓகே கைஸ், சாகர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 5:30 வந்தோம். இப்போ வந்து 8:00 சம்திங் ஆகுது. இவ்வளோ நேரம்லாம் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி இப்படி நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, ஃபுட்டேஜ்லாம் காட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நாக்பூர்லேருந்து சாகர் வந்துட்டோம். எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், நிறைய ஃபன்ஃபுல்லாக. ரெயின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும். ரெயினில் வண்டி ஓட்டினது வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இது. ஓகே, அப்படி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பை பாய்.